இப்போ இந்த ஆர்ம்ஸ்ட்ராங் இதுக்கு நம்ம வந்தானா, இது வந்துட்டு வி ஹாவ் டு எதிர்க்கணும். இது தப்பு தான். இது வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு கட்சி தலைவர் பிளஸ் ஒரு வக்கீல் ஒரு வீட்டு அவங்க வீட்டு முன்னாலேயே நிற்கும் போது வந்து இந்த ரஃபியன்ஸ் வந்து அவரை வெட்டி பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து தண்டிக்க நம்ம எதிர்க்கணும் கண்டிப்பாக. இங்கே நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த போலீஸ் நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஆஸ் அ தனி மனிதன் தான் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ரைட் இருக்காங்க, எப்போ கேட்டாலும் வெளியே போயிருக்காங்க, மந்திரி வந்திருக்காங்க, எலெக்ஷன் நடக்குது, இது அது கேம்ப் மீட்டிங் இதுதான் சொல்லுவாங்க. தவிர பாமர மக்கள் ஒரு 10 தடவை மேலே ஏறி அதுக்கப்புறம் ஒரு கையில் காசு கொடுத்தா தான் அவனோட கேஸ் எடுப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நாங்கள் 8 பேர்த்த பிடிச்சிட்டோம், என்ன சஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லிடு. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு ட்ராமா, இது எல்லாமே ஒரு ட்ராமா. நிஜமாவே மக்களுக்கு வந்து தேர் இஸ் நோ செக்யூரிட்டி, மக்கள் லா அண்ட் ஆர்டர் நிஜமாவே மோசமாக தான் இருக்கு. ஆனால் யார் எந்த மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இப்போ நீங்கள் ஒரு பொதுநலவாதியா இல்லை நான் ஒரு ஆக்டிவிஸ்ட் பொதுநலவாதியாக இருந்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளை வந்து ஒரு முட்டாளாக தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு எங்க வக்கீல் அவங்க பெரம்பூர்லேருந்து வரணும். அந்த அம்மா எனக்கு சின்ன பொண்ணு தான், ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, மேடம் வர முடியாது, பயமாக இருக்குது, இன்னைக்கு இந்த கொலை ஆனப்புறம் இங்கே சிச்சுவேஷனே மோசமாக இருக்குது. ஒரு சிட்டி அப்போ வந்துட்டு இந்த ஆட்சி அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் யாருக்காக பாடுபடுகிறாங்க? ஆட்சியாளர்கள் எல்லோருமே தட் இஸ் பாலிட்டிஷியன் பிளஸ் த பியூரோக்ராட் தி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க? நான் இப்போ பார்த்த மட்டும் என்னோட ஓன் அனுபவமே, எங்கே போனாலும் எல்லாரும் 5:30 to 6:00 மட்டும் அந்த ஆஃபீஸில் எந்தெந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கேன்னா கலெக்ஷன் தான் நடக்குது. கலெக்ஷன் இது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது நான் கண்ணால் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கே போனாலும் அவனோட பிஸ்னஸ் ஆஃப் ஊழல், ஊழல் இஸ் அ பிஸ்னஸ். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கீதா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். அண்ட் ரியல் ஒன் டிவி சேனலோட நேயர்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சமாஜ்வாடி தமிழக தலைவர் ஆர்ம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா ஊடகங்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி மாறியிருக்கு. இப்போது திமுகவினுடைய இந்த ஒரு ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாயிருக்கு அப்படிங்கிறது தான் நிறைய அரசியல் பிரமுகர்களுடைய கருத்தாக இருக்குது. இது சம்பந்தமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர் விஜய் அவர்கள், கமல் அவர்கள் நிறைய பேர் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க சொல்லப்படக்கூடிய எல்லா அறிக்கையிலையுமே இந்த ஒரு விஷயம் வந்து மேஜராக இருக்குது. லா அண்ட் ஆர்டர் உண்மையிலே மோசமாக தான் இருக்கா? அமுதன், இப்போ வந்துட்டு எதனா ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் தான் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஊடகங்கள் நான் எப்பவும் சொல்கிறது தான், அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்து பெரிய பேட்டிகள் நடத்துகிறோம், ஐயோ இவர் இன்னார் இறந்துட்டார். அந்த ஆத்மா யாரோ அந்த ஆர்ம்ஸ்ட்ராங் அவருக்கு என்னோட அவங்க குடும்பத்துக்கும் என்னோட கண்டோலன்சஸ், என் மனமார்ந்த என்னோட அனுதாபங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அஸ் ஃபார் ஜெயலலிதா அண்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னு போனேன்னா டிஎம்கே ஈவன் டியூரிங் கலைஞர்ஸ் டைம் இட்ஸ் ஆல்வேஸ் மோசமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஆர்ம்ஸ்ட்ராங் இதுக்கு நம்ம வந்தானா, இது வந்துட்டு வி ஹாவ் டு எதிர்க்கணும். இது தப்பு தான். இது வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு ஒரு கட்சி தலைவர் பிளஸ் ஒரு வக்கீல் ஒரு வீட்டு அவங்க வீட்டு முன்னாலேயே நிற்கும் போது வந்து இந்த ரஃபியன்ஸ் வந்து அவரை வெட்டி பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து தண்டிக்க நம்ம எதிர்க்கணும் கண்டிப்பாக. ஓகே, தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 3 weeks முன்னால் தான் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் பேசினாங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. யார்னா ஒத்துறாவது அந்த இந்த இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை பற்றி நாட் இன் 1 year, லாஸ்ட் இயர் அதே ஏரியா, தட் இஸ் வில்லிபுரத்தில் அந்த ஏதோ ஒரு அந்த ஏரியாவில் நடந்தது. அப்போ வந்து அப்பவும் பேசினாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து இந்த சீஃப் மினிஸ்டருக்கு என்ன மெசேஜ் போகுது? அவர் கீழே தான் இந்த போலீஸ் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் இஸ் அண்டர் த சீஃப் மினிஸ்டர். அப்போ இட் கிளியர்லி காமிக்குது என்னன்னா, சீஃப் மினிஸ்டருக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. ஸ்டாலினுக்கு கெப்பாசிட்டி கண்டிப்பாக இல்லை. தட் இஸ் அந்த ஆளும்
கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, இல்லை. அதே மாதிரி அவரை வந்து யாருமே சந்திக்க முடியாது. இப்போ நானே ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன், எங்களுக்கெல்லாம் கிடைக்காது, நான்லாம் எதுக்கும் ஃபேவருக்காக போகலை. ஆனால் யார் போய் பொட்டி கொடுக்குறாங்களோ இல்லாட்டி அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, அது எல்லா கட்சியிலையும், நாட் ஓன்லி டிஎம்கே, எல்லா அரசியல் கட்சியிலையும் அவங்க ஆளும் இதில் இருக்கும்போது யார் அவங்களுக்கு பணம் கொடுக்குறா அவங்களுக்கு தான் கிடைக்குது அப்பாயின்மெண்ட். அப்போ வந்து யார் எந்த அரசியல்வாதி போய் தைரியமாக இவங்ககிட்ட ஏமா, நானும் தைரியமாக பேசுவேன், எனக்கு வந்து இவங்க இவங்கள பார்த்து பயப்படணும் அவங்கள பார்த்து பயப்படணும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி அவங்க எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, எங்களையெல்லாம் இந்த மாதிரி கமிட்டிஸில் தட் இஸ் ஃபீட்பேக் என்ன நடக்குது நாட்டில் சொல்லிட்டு ஃபீட்பேக்கு எங்கள் மேலே ஆளுங்களை போட மாட்டாங்க. நாங்கள் எதனா பேசினோன்னா உடனே எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகே, இப்போ இந்த நேற்று நடந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப தவறானது. ஒரு அரசியல் தலைவருக்கே இப்படி நடந்தானா பாமர மக்களுக்கு என்ன? ஓகே, இங்கே நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த போலீஸ் நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், இப்போ நீங்களே நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஆஸ் அ தனி மனித தான் போனால், அண்ட் கோ ஆஸ் அ சேனல், நீங்கள் சேனலாக போனால் உங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு. ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதனாக போனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ரைட்டர் இருக்காங்க, எப்போ கேட்டாலும் வெளியே போயிருக்காங்க, மந்திரி வந்திருக்காங்க, எலெக்ஷன் நடக்குது, இது அது கேம்ப் மீட்டிங் இது தான் சொல்லுவாங்க. தத்துட்டு பாமர மக்கள் ஒரு 10 தடவை மேலே ஏறி அதுக்கப்புறம் ஒரு கையில் காசு கொடுத்தா தான் அவனோட கேஸ் எடுப்பாங்க. அப்போது இது வந்துட்டு இந்த அரசியல் தலைவர்களுக்கு தெரியலையா? இப்போ எல்லோரும் பேசுகிறாங்களே இவரை எதிர்த்து, இவருக்கு நேற்று நடந்தது தமிழ்நாட்டில் இருக்க நெகட்டிவ் ஓட் தான் 2019லையும் விழுந்திருக்கு, 2024லையும். இவங்க நினச்சிக்க வேண்டாம் நான் 40க்கு 40 வாங்கினதால் எல்லாரும் மக்கள் இல்லை. ஏனென்றால் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி இதுக்கு வரலாம். இப்போ வந்து கள்ள சாதாயம் எதுக்கு வருது? அவங்களுக்கு அந்த இது அஃபோர்ட் பண்ண முடியல, இது இன்னும் போதை ஜாஸ்தின்னு சொல்லி இதை வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த அந்த சீப் லிக்கர் யார் பண்ணுறா? டிஆர் பாலுவோட டிஸ்டிலரி, சசிகலா ஒரு டிஸ்டிலரி, அதுக்கப்புறம் யார், இந்த ஜெகத் ரட்சகன் ப்ளஸ் வகைற வகைற எல்லா அரசியல்வாதி தான். அப்போது நீங்கள் தானே அதையும் உற்பத்தி பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு உங்களால் தானே இவனுங்க இந்த கள்ளச்சாராயத்துக்கு போகிறானுங்க. ஏன் நீங்கள் வந்து கல்லை இறக்குறது இல்லை, ஏன் கல்லை அக்செப்ட் பண்ணுறது இல்லை? கல் இஸ் அ ஹெல்த் ட்ரிங்க். இப்போ வந்து கேரளாவில், ஆந்திராவில், மற்ற ஊர்லெல்லாம் கல் விடுறான். அப்போ நம்ம நம்ம நாட்டு விவசாயிங்க, நம்ம தமிழ்நாட்டு விவசாயிங்க நல்லா இருப்பாங்க இல்லை? இன்றைக்கி தேங்காய் 4 ரூபா 5 ரூபா வந்து தோட்டத்தில் வாங்கும்போது, ஆனால் அதே இது 30 ரூபா இங்கே மார்க்கெட்டில். அப்போ அந்த விவசாயிக்கு என்ன போகுது? 5 ரூபா, ரொம்ப போனால் 10 ரூபான்னு வச்சுக்கோ. அப்போ மிச்சம் 20 ரூபா யாருக்கு போகுது? அந்த நடுவில் இருக்க தரகர்கள். இதை பற்றி எதனா அரசியல்வாதி பேசியிருக்கானா இல்லை ஆக்ஷன் எடுத்திருக்கானா? அவங்க தான் எங்களை வந்து வற்புறுத்துறாங்க. தட் இஸ் கள்ளச்சாராயத்தை காய்ச்ச சொல்லி மாமூல் மாமூல் நடக்காமையாக இருக்குது. எந்த ஆஃபீஸ் போங்க மாமூல் இருக்குது. நீங்கள் கார்பரேஷன் போங்க மாமூல், ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போங்க மாமூல், ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க மாமூல், ஹெல்த் ஹெல்த் டிபார்ட் எல்லாமே மாமூல். அப்போ வந்து இப்போ இவ்வளோ பேர் எல்லாம் குதிக்கிறாங்களே இந்த ஆம்ஸ்ட்ராங்க்காக, இந்த மாதிரி இப்போ எவ்வளோ பேர் செத்துருக்காங்க? கன்னியாகுமரியில் காங்கிரஸோட டிஸ்ட்ரிக்ட் அந்த இப்போ கொலை ஆச்சு ரீசண்டாக. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சேலத்தில் அதிமுகவோட ஏதோ ஒரு செயலாளர் இறந்தது. ஓகே, அது அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னது, இந்த 2-3 கொலைகள் நடந்திருக்கு. அப்போ வந்து இந்த அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க, வாட் அபவுட் த பாமர மக்கள்? அப்போது நீங்கள் நான் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னா, சுற்றி வந்து எதுக்கு வரோன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆர்டினரி இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்தும் அந்த இந்து முன்னணி அதில் இருக்கு எல்லாரும் மேலேருந்து கீழே மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டபிள் போகும். ஒரு சில என்னை பார்க்க வருவாங்க, நான் சொல்கிறேன் ஏன்ப்பா நீங்களாம் இந்த கான்ஸ்டபிளை வச்சு போய், பொது வாழ்க்கைக்கு வந்தால் தைரியம் இருக்கணும். நானும் பேசுகிறேன், நானும் ஒரு தனி பொம்பளை தான், நான் யார்கிட்டே செக்யூரிட்டி கேட்கல, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நிச்சயமாகவே மக்களுக்காக போராடுறீங்கன்னா நீங்கள் பயந்துட்டு இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் யாருமே இல்லை. இப்போ நம்ம போய் எதனா ஒரு நியாயமாக ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லணும், ஒரு போதை பற்றியோ இல்லாட்டி ஒரு ட்ரக்ஸ் பற்றியோ, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு ஏங்க வரீங்க, உங்களுக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட்டு? நம்ம வந்து பொது சேவை இன்ட்ரெஸ்ட் எடுக்கவே கூடாது, ஏன்னா நம்மளை நக்கலாக தான் பார்க்குறோம். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்று வந்து அந்த தம்பி இறந்தவர் பாவம் யாரோ, அது யார் மேலே தப்பு இருக்குது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க, முன் விரோதம் இருக்கணும் எதனா இருக்கணும், நோபடி யாருக்குமே ரைட் கிடையாது ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க எங்களை கொலை பண்ணாங்க அதுக்காக நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு கொண்டோம், அப்போ 4 பேர் 8 பேர் வந்துட்டு சரண்டர் ஆயிருக்காங்க. சரண்டர் ஆனவங்க வந்து உண்மையான அக்யூஸ்டு கிடையாது, அதுதான் சொல்கிறேன். இந்த சரண்டர் ஆனவங்க வந்து
யாரோ பண்ணிட்டு உங்களை போய் பணம் நான் கொடுக்குறப்ப நீ போய் சரண்டர் ஆகுன்னு சொல்றவங்களும் நடக்குது. ஒன் டேவில் இதெல்லாம் நடக்குமா? அதுதான் சொல்றேங்க. இதெல்லாம் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, நாங்கள் எட்டு பேர்த்த பிடிச்சிட்டோம், என்ன சஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லிடு. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு ட்ராமா, இது எல்லாமே ஒரு ட்ராமா. நிச்சயமாகவே மக்களுக்கு வந்து தேர் இஸ் நோ செக்யூரிட்டி, மக்கள் லா அண்ட் ஆர்டர் நிஜமாகவே மோசமாக தான் இருக்குது. ஆனால் யார் எந்த மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இப்போ நீங்கள் ஒரு பொதுநலவாதியா இல்லை நான் ஒரு ஆக்டிவிஸ்ட் பொதுநலவாதியாக இருந்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளை வந்து ஒரு முட்டாளாக தான் பார்க்குறாங்க. இந்த பப்ளிக் வேறு வேலையே இல்லை. நான் எவ்வளோ கேசஸ் போட்டிருக்கேன் கரப்ஷன் மேலே, டிவிஎஸ்சியில் இருந்து நம்ம போனாலே அங்கே நம்ம அவனுமே காசு கேட்குறான். இப்போது சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. இப்போ நேற்று அந்த சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்களும் பிளஸ் அவருக்கு வேண்டியவங்க எல்லாருமே இது. ஆனால் இந்த சிபிஐயில் என்ன நியாயம் கிடைச்சிட போகுது? இப்போது யாருக்கு என்ன தெரியும், ஒரு அரசியல் கட்சி தலைவர்களே இவங்களை போட்டிருக்கலாம் இல்லை. லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் மோசமாக ஆகணும்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் தப்பு பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாம் சினிமாலையும் பார்க்குறோம், வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் இல்லையா. ஒருத்தவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனை கெடுக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ஆளை கொள்வது, இது ஒரு அரசியல் கட்சி கூட பண்ணிருக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாடு அந்த லெவலில் இருக்குது. ஓகே, ஆனாலும் ஒருத்தரை கொலை செய்யுது கண்டிப்பாக நான் வந்துட்டு அது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஏதோ இருக்குது, அவர் வந்துட்டு லா. ஆனால் இது நான் இந்த ஒரு பேட்டியை இன்னொரு இதில் பண்ணேன். இப்போ வந்துட்டு நம் எங்கள் லாயர்ஸில் நிறைய பேர் இப்போ கட்ட பஞ்சாயத்து, யாரும் அங்கே கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணல. என்ன பஞ்சாயத்து நடக்குது? ஒன்று வந்து லேண்ட் மாஃபியா, ஓகே, ஒன்று சாண்ட் மாஃபியா, ஒன்று லிக்கர் மாஃபியா, ஓகே, வேறு வகைற வகைற ட்ரக் மாஃபியா, இந்த மாஃபியா அந்த மாஃபியா, ரோடு மாஃபியா எல்லாம் நடக்குது. யாருனா ஒத்துறாவது அவங்க தொழிலை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை, அதை எடுத்து நாங்கள் பேசினோன்னா உடனே எங்களுக்கு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் போடுறதாலலாம் நாங்களாம் பயப்பட மாட்டோம். நாங்கள் பேசும்போது நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் நாங்கள் பேசுறது கரெக்டுன்னு. ஆனாலும் எந்த ஒரு தனி மனிதனுக்கோ இல்லாட்டி மக்களுக்கோ ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு ரைட் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நானும் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். யாராக இருக்கட்டும் அவர். இது ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு மதியம் ஒரு 12 மணி போல் அந்த டைமுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊடகவியாளர் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சின்ன வயசில் வட சென்னை மாதிரியான ஏரியாவுக்கு ரொம்ப சகஜமாகவே நான் போயிட்டு வருவேன், ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்போ நான் பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வக்கீல் அவங்க பெரம்பூர்லேருந்து வரணும். அந்த அம்மா எனக்கு சின்ன பொண்ணு தான், ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, மேடம் வர முடியாது, பயமாக இருக்குது இன்றைக்கி, இந்த நேற்று கொலை ஆன அப்புறம் இங்கே சிச்சுவேஷனே மோசமாக இருக்குது. ஒரு சிட்டி கேபிட்டல் ஆஃப் அ ஸ்டேட், அப்போ வந்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லாருமா அவங்கவுங்க பிஸியாக தான் இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் கரப்ஷனில் இந்த போலீஸ் ஆட்டும் சரி, யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த பணம் எல்லாம் சபரீசனுக்கு போகுது, இந்த பணம் எல்லாம் முதல்வர் வீட்டுக்கு போகுது. இது நம்மளாம் பார்த்தோமோ இல்லையோ நம்மளுக்கு, ஆனால் அவனுக்கு சொல்கிறது அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் ஒரு சிஎம்க்கு போகாது, இல்லாட்டி அவங்க சிஎம் சன் வந்து அந்த பையனும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க உதயநிதி இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு, இல்லாட்டி அவங்களுக்கே தெரியாது. இப்போது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த ஆட்சியாளர் பண்ணும்போது இதே தானே நடந்துச்சு, இபிஎஸ் வீட்டுக்கு போச்சு, ஓபிஎஸ் வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் நிஜமாகவே மக்களுக்காகவோ இல்லாட்டி நாட்டுக்காக சேவை பண்ண வந்திருந்தால் அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சி, I can proudly say I am not in. நானும் அரசியல் கட்சி வச்சுருக்கேன், நான் இந்நாள் மட்டும் யார்கிட்டயும் டொனேஷன் எனக்கு வேண்டவும் வேண்டாம், நடந்தால் நடக்குது நடக்காது நான் எதிர்த்து தான் பேசுவேன். அப்போ வந்துட்டு இந்த ஆட்சி அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் யாருக்காக பாடுபடுகிறாங்க? யாருன்னா ஒரு தனி மனிதன் இல்லை தனி பொம்பளை போய் இவங்களை போய் சந்திக்க முடியுமா? முடியாது. திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் லைஃபுங்க. இன்னைக்கு வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப கொச்சையாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் விமென். இப்போ ஒன்றும் இல்லை, ஹத்ராஸில் நடந்திருக்கு, செத்து போயிட்டாங்க. ஏன் இந்த மக்கள் ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் பின்னால் போகிறாங்க? இவனுங்க ஃப்ராடுன்னு தெரிஞ்சானா அவங்களாம் பாவம். நிஜமா அந்த கூட்டம்லாம் வந்துட்டு ரொம்ப ஏழை பகுத்தறிவே இல்லாத ஒரு கூட்டம். அப்போ இந்த அரசியல்வாதிக்கு தெரியாத இந்த மாதிரி ஒருத்தன் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு மக்களை விட்டுருங்க. ஏன்னா போன மக்களெல்லாம் ரொம்ப அப்பாவி மக்கள். அப்போ இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? எல்லாரும் திருடு, எல்லாரும் ஒத்துருக்கு ஒத்துரு. ஏன்னா அவங்களுக்கு இவங்க பணம் அவங்ககிட்ட போது அவங்களோட என்ன சொல்கிற ஃபாலோவர்ஸை உங்களுக்கு ஓட் போட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு கிவ் அண்ட் டேக். ஸோ அதில் ஆட்சியாளர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னா வெரி ஃபியூ பீப்புள். இப்போது ஈவன் ஜேர்னலிஸ்ட்லேயே எவ்வளோ பேர், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும், 2-3 பேர் அரெஸ்ட் ஆனாங்க.
எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? பிளாக்மெயில். எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும்? நம்ம வந்துட்டு ஊடகம் என்ன சொல்றது, யூ ஆர் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி, நாலாவது தூண் ஆஃப் தி ஜனநாயகம், டெமோக்ரஸி ஜனநாயகமா? அப்போ அதோடதுன்னு சொல்லும் போது, அப்போ நம்மளே தப்பு பண்ணும் போது அப்போ அடுத்தவங்களை பற்றி நம்மளுக்கு பேசுகிற ரைட்டே கிடையாதுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், நாங்கள்னாலும் சரி, நீங்களாம் இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு உண்டான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல, என்னவா இருக்கும் பாருங்க. நான் இப்போ கேள்வி, இது உண்மையாக பொய்யோ நம்மளுக்கு தெரியாதுக்கண்ணா, பட் வந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு கோஷ்டியை கொன்னாங்க, அவங்க வந்து அதுக்காக பழி இப்போ எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களே ஜென்ரல் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் பேசினேன்னா நான் கெட்டவாவேன், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படல. அதில் என்ன இவங்களுக்குள்ள முன் விரோதம் இருந்திருக்கோ அது நம்மளுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம கேட்கறது தான். அதில் இது வந்து இந்த இப்போ அவங்கள கொண்டுட்டாங்களே, யாரையும் ஒருத்தவங்க கொண்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, என்ன ஆக்ஷன் எடுத்தது? போலீஸ் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. அப்போ அவன் என்ன பார்க்குறான், ஓ நீ எடுக்கலையா, சரி நானே எடுத்துக்கிறேன். வை த பீப்புள், எதுக்கு மக்கள் போய் செய்கிறாங்க, எதுக்கு நேக்சலைட்ஸ் உருவாகிறாங்க சொல்லுங்க? நான் முதல்லலாம் நேக்சலைட்ஸ் தப்பானவங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அவனோட எரிச்சல், இப்போ எனக்கே ஒரு சமயம் நேக்சலைட் ஆகணுன்ற ஒரு தோணும். நான் சொல்லுவேன் ஒரு சமயம் என் டிரைவர்கிட்ட, டேய் நான் ஒரு நாள் தீவிரவாதி ஆகணும்டா, இவங்க எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு அது ஒரு வெறி கிளம்பிக்குது. ஏன்னா நம்ம போய் மணி அடித்து 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 பார்க்குறோம், எங்கேயுமே நியாயம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பேசுகிறோம் எடுத்ததுக்கெல்லாம் மனு நீதிக்கு மாடு போய் மணி அடிச்சுதாம்மா, உடனே மனு நீதி வந்தார். அது நிஜமாகவே நடந்திருந்தால் நான் ரொம்ப பாராட்டுவேன். அது வந்து ஒரு கதையாக இருந்தால் கதையாகவே வச்சுக்கலாம். இப்போ எந்த நீதி அரசர்கிட்ட போய் நான் மணி அடித்தா எனக்கு நியாயம் வரப்போகுது சொல்லுங்கள்? இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாலே எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆன்சர் பண்ணுறாங்க? டே டு டே சிட்டியில், ஒரு சிட்டியில் அப்படி இருக்கும்போது அப்போ என்ன இந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே, தட் இஸ் பாலிட்டிஷியன் ப்ளஸ் த பியூரோக்ராட், தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நான் இப்போ பார்த்த மட்டும் என்னோடய ஓன் அனுபவமே, எங்கே போனாலும் எல்லாரும் 5:30 to 6 o'clock மட்டும் அந்த ஆஃபீஸில், எந்தெந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கன்னா கலெக்ஷன் தான் நடக்குது. கலெக்ஷன் இது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இது நான் கண்ணால் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கே போனாலும் அவனோட பிஸ்னஸ் ஆஃப் ஊழல், ஊழல் இஸ் அ பிஸ்னஸ் சொல்லுங்கள். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஒரு கொலை அப்படிங்கிறது வந்து டோட்டலாகவே எல்லாத்தையும் பரபரப்பாக்கியிருந்தாலும் காவல் ஆணையாளர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவங்க கொடுத்துருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசியல் கொலை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையில் நடக்கக்கூடிய குற்றங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? குற்றங்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வேணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு அவங்க சொல்லிக்கலாம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் டே டு டே ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, வெதை போலீஸ் வந்து மாமூல் வாங்குறதும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். குற்றங்கள் பண்ணுறவன் போய் மாமூல் கொடுத்து தப்பிக்கிறதவனும் பார்த்துட்ருக்குறோம். இப்போ தப்பு பண்ணவனை பெயில் உடனே கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, யூ சா இன் கள்ளக்குறிச்சி இட்செல்ஃப், ஓகே, அவனுக்கு எதுக்கு பெயில் கொடுத்தாங்க? அந்த ஜட்ஜு எதுக்கு பெயில் கொடுத்தாங்க? இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவளை பேசிருக்காங்க, மறுபடியும் இவளை பேச ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஊடகங்கள் நம்ம எல்லோருமே யாருன்னா ஒத்தராவது போய் அந்த நீதி, தட் இஸ் டிவிஏசியோ என்ன போய் தட்டுனானா உடனே நீதி கிடைக்குதா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறதால நான் கொஞ்சம் பணம் செலவு பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போகிறேன், எல்லாத்தாலையும் அது செய்ய முடியுமா? முடியாது. இல்லாட்டி நம்மளை என்ன பார்த்துக்கிறதுக்கு சொல்கிற அந்தம்மாவுக்கு பைத்தியம், இல்லாட்டி அந்தம்மா வாய் ஜாஸ்தி தானே சொல்கிறாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் என்னோடய என்ன பொறுத்தவரை, நான் மற்ற அரசியல்வாதிகளுக்காக பேசலை, நம்ம அங்கே பப்ளிக் லைஃப்க்கு வந்தானா நம்ம வந்துட்டு நம்ம உயிரை கொடுக்க ஒன்றும் இது அஞ்ச வேண்டாம். இது விதி, போகணுன்ட்டு இருந்தால் விதி போவோம், ஓகே. ஆனால் அதுக்குன்னு சொல்லி வாயை மூடிட்டுருக்கணும்னு சொல்லு, என்றைக்கு தப்பு நடக்குதோ தட்டி கேளுங்க. நான் அதுதான் செய்கிறேன், என்னால் செய்ய முடியாது. நான் வந்து உலகத்தையே திருத்த முடியாது, என்னால் முடியவும் முடியாது. ஒரு மனுஷனால் ஒரு மனுஷியால் மொத்த உலகத்தையும் நான் தட்டி கேட்பேன். ஆனால் இந்த சிஎம் இப்போ நம்ம போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு இந்த மாதிரி எங்கள் ஊரில், நான் அந்த கள்ளச்சாரம் என்னோட எனக்கு 4 இதுலேருந்து பார்க்குறேன், இன்றைக்கி இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும் இந்த கள்ளச்சாரம் பிஸ்னஸ். எங்கள் அம்மா அந்த காலத்தில் தைரியமாக ஃபோன் பண்ணுவாங்க போலீஸ்க்கு, ஃபோன் பண்ணி இந்த எங்கள் ஏரியாவில் கள்ளச்சாரம் காய்ச்சல். நான் அப்போல்லாம் எங்கள் நாங்கள் இருந்த ஏரியா கோயம்புத்தூர் வந்து கூட்டமே இல்லாத டெவலப் ஆகாது, இப்போ கள்ளச்சாரம் ஓப்பனாகவே காய்ச்சிட்டு இருப்பாங்க.
கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நாள் அந்த கலாச்சாரத்துக்கு வேண்டிய அவன் வந்து கத்துவான், குடிச்சு போட்டு வந்து ஏ இந்த வீட்டு பொம்பளை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இப்படி அப்படின்னு செய்வான். எங்கம்மா தைரியம் சரி, அதை பற்றி கவலையப்படாமல் போடான்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ பேத்துக்கு அந்த தைரியம் இருக்குது போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குது. இந்த கலாச்சாரம் பிஸ்னஸ் இன்னைக்கு இல்லை, இந்த கொலை இந்த அரசியல்வாதிகளை கொலை செய்யறது இன்னைக்கு கிடையாது, இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.